இனி செம்ம ஹாலிடேஸ்க்கு கண்ட கால் ஜி டே ஹாலிடேஸ்க்கு கண்ட ஜி டே ஹாலிடேஸ் ஆஃப் இட்யா த ஒன் ட்ராவல் பிராண்ட் வணக்கம் அறிவு வணக்கம் அடங்க பாஜக அதனோட கூட்டணி கட்சிகளோட உதவியோட மூன்றாவது முறையா மத்தியில் ஆட்சி அமைச்சிட்டாங்க பாஜகவோட பொதுவான குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் நோக்கி என்ன இருக்குன்னா வாரிசு அரசியல் பண்றாங்க எதிர்க்கட்சிகளோட தலைவர்களோட வாரிசுகள் தான் அடுத்த தலைவராக வர்றாங்க தொண்டர்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பதிலடி முக்கிய இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு அந்த ட்வீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ பதவி ஏற்றாங்கல்ல எழுபத்தி ஒரு பேரும் எழுபத்தி ஒரு பேர்ல இருபது பேர் வந்து அரசியல் தலைவரோட வாரிசுகள் அப்படின்ற ரீதியில அவங்க பேர் எல்லாம் போட்டு அவங்க வீட்டுல யார் வந்து அரசியல் தலைவராக இருந்தாங்க அவங்களோட பேர் எல்லாம் போட்டு ஒரு பெரிய ட்வீட் பண்ணி பாஜகவுக்கு பால திருப்பி அடிச்சிருக்காரு சொல்ல போறீங்க பண்ணிட்டு அப்படின்ற இதை சொல்லி இருக்காரு முன்னாடி தேர்தல் பிரச்சாரங்கள் அப்பவே சில பேருடைய சொல்லி இவங்க எல்லாம் இவங்களுடைய அப்பா இதுவா இருந்தாரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா இன்னும் உடனே அந்த நெருப்போட நெருப்பா இதை ராகுல் போட்டிருக்கிறது எந்த அளவுக்கு இன்னும் நெருப்பா பற்ற போது அப்படின்றத பார்ப்போம் இதுல உதாரணத்துக்கு ரெண்டு மூணு பேரை சொல்றோம் மத்தவரு வந்து இருபது பேரு சொன்னார் நம்ம உதாரணத்துக்கு ரெண்டு மூணு பேரை சொல்லணும் அப்படின்னா இப்போ மத்திய அமைச்சரா பதவி ஏற்ற ஹச் டி குமாரசாமி அவர் வந்து தேவகவுடாவோட மன்னர் தேவகவுடா வந்து முன்னாள் பிரதமரா இருக்கக்கூடியவர் பியூஷ் கோயலோட அப்பா வந்து வேத் பிரகாஷ் கோயல் இப்போ பியூஷ் கோயிலுமே இந்த மந்திரி சபையில பதவி ஏத்திருக்காரு பல பேர்களை வந்து ராகுல் காந்தி ட்விட் பண்ணி இவங்க எல்லாமே வாரிசு தானே அரசியல் வாரிசு தானே அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து எழுப்பியிருக்காரு ராகுல் வந்து இப்ப இன்னைப்பான ஒரு குற்றச்சாட்டை ட்விட்டர்ல எழுப்பியிருக்காரு அதே சமயத்துல இன்னைக்கு வயநாடுக்கு பயணம் மேற்கொண்டார் ராகுல் வயநாடு மக்களுக்கு வந்து முதல் முறையாக தேர்தல் அப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா வயநாடுக்கு போயிட்டு வயநாடு மக்களுக்கு நன்றி சொல்றதுக்காக ஒரு ரோட் ஷோ ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அந்த ரோட் ஷோல பங்கேற்றுட்டு பேசவும் செஞ்சாரு சில விஷயங்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து கடவுள் வழி அனுப்பப்பட்ட மகன் பய மகன்லாம் இல்லை அவர் தான் வந்து கடவுள்னால் அனுப்பப்பட்ட நபர் பிரதமர் சொல்றாரு நரேந்திர மோடிய நான் அப்படிலாம் இல்ல அன்பும் பாசமும் வந்து இந்த வெறுப்பரசியல மொத்தமா உடைச்சு போட்டிருக்கு அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காரு ராகுல் அது போக ஆஹ் வாரணாசியில உண்மையை சொல்லணும் அப்படின்னா வாரணாசியில பிரதமர் மோடி வந்து தப்பிச்சுட்டாரு இந்த வாட்டி அப்படின்னு தான் சொல்லிருக்காரு ஏன்னா காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட வெறும் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் மோடி ஜெயிச்சிருக்காரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் அத மீன் பண்ணி தான் ராகுல் இதை சொல்றாரு உண்மையில வாரணாசியில தப்பிச்சிட்டாரு மோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு

அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டையும் தெரிவிச்சிருக்காரு சீக்கிரம் தெரிஞ்சிடும் எங்க விட போறாரு அதுக்கு பதிலாக யார் காங்கிரஸ் தரப்புல இருந்து நிற்க வைக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய ஜூன் தேதி இந்த புதிய மக்களவையோட முதல் கூட்டத்தோட நடக்க போது அதற்குள்ள ராகுல் காந்தி இந்த கேள்விக்கு விடை அளிப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நம்ம அதை தொடர்ந்து பேசலாம் நீங்க சொன்னது போல இந்த பதினெட்டாவது லோக்சபா வந்து ஜூன் இருபத்தி நாலு முதல் முறையா கூட்டம் கூடுது குடியரசுத் தலைவரைய உரையோட இந்த கூட்டம் கூட போகுது இதுல எதிர்கட்சிகள் இப்பவே பல விஷயங்களை திட்டம் போட்டு வச்சிருக்காங்க உள்ள போன உடனே என்னென்ன எல்லாம் எழுப்பணும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்றது அதுல இப்ப ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிறது நீட் தேர்வு முறைகேடுகள் இது தொடர்பா வலுவான குரல்கள் எழுப்பப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா மகாராஷ்டிராலேயே நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வருஷம் நடந்த தேர்வை வந்து ரத்து பண்ணிட்டு மறுபடியும் தேர்வு நடத்துங்க அப்படி முறைகேடு நடந்திருக்கு அப்படிலாம் பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்றத்திலையும் வழக்குகள் இருக்கு இப்ப இந்த பிரச்சனைய நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு எதிர்க்கட்சிகள் தயாராயிட்டு இருக்காங்க ஆமா நீங்க ஏற்கனவே சொன்னது போல ராகுல் வந்து எதிர்க்கட்சியின் தலைவரா செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு சென்செக்ஸ் பத்தி பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு அதையும் பேசுறதுக்கு அதிகமான வாய்ப்பு நடந்த

சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தாரு இவங்க எல்லாம் பங்கேற்று ஒரு சிறப்பான பதிகரிப்பு விழாவா இருந்தது இதுல இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா அவர் அமைச்சர் கூட்டணிதான் ஏன்னா சந்திரபாபு நாயுடு மட்டும் தனிச்சு போட்டிடாம பாஜக அப்புறம் பவன் கல்யாணோட ஜனசேனா இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் தேர்தல் எதிர்கொண்டாங்க இந்த ஒரு பலமான கூட்டணினாலதான் ஜெகன் மோகன் ரெட்டிக்கு ஒரு பெரிய தோல்வி காத்திருந்தது பெரிய மைனாரிட்டியா மாறிட்டாரு ஆந்திராவுல அதுவும் இந்த வாட்டி நூத்தி எழுவத்தஞ்சு தொகுதிகள்ல சந்திரபாபு நோயோட கட்சியா இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி மட்டும் நூத்தி முப்பத்தி ஐந்து இடங்களை ஜெயிச்சாங்க பாஜக எட்டு இடங்களும் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி வந்து இருபத்தி ஒரு இடங்களை ஜெயிச்சாங்க இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா பவன் கல்யாணோட அரசியல் வளர்ச்சியை வந்து எல்லாருமே கூழ்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலதான் தான் கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆந்திரா சட்டசபை தேர்தலில் போட்டி போடுறாரு அப்போ நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டி போடுறாரு ஆனா இறுதியில ஒண்ணுதான் ஜெயிச்சாரு இப்ப இந்த தேர்தல பாத்தீங்கன்னா போட்டிட்டு இருபத்தி ஒண்ணுலயுமே

என்டி கூட்டணி நோக்கியும் சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு முக்கியமானதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல புனித தலமான திருப்பதியில வந்து பிரதமர் மோடி சொன்னாரு ஆந்திராவுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும்னு இப்ப ஆட்சி அமைச்சிட்டீங்க கூட்டணியில இருக்கீங்க குடுப்பீங்களா அவர் குடுப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அப்புறம் விசாகப்பட்டினத்துல இருக்க உருக்காலைய வந்து தனியார் மையமாக்காம தடுத்து நிறுத்துவீங்களா அப்படின்னு பிரதமர் கிட்ட கேட்டிருக்காரு இது போக அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அங்க வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதே போல போலாவரம் பாசன திட்டத்திற்கு நிதி எப்போ ஒதுக்குவீங்க அப்படின்னு வலுவா இப்பவே அங்க காங்கிரஸ் இல்லனாலும் ஆந்திராவில காங்கிரஸ் இல்லனாலும் தேசிய அளவுல எதிர்கட்சி வேலையை காங்கிரஸ் இன்னும் தீவிரமா கையில் எடுத்து அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப ஆந்திரால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வாட்டி எதிர்கட்சி அங்க இருக்குமா ஆமா ஏன்னா முன்னாடி முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி இந்த வாட்டி பல படு தோல்வியை சந்திச்சிருக்காரு அவரோட கட்சி வந்து பதினோரு இடங்களை மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது இதுவே ஒரு பெரிய விவாத தெளிப்பு இருக்கு ஒருவேளை எதிர்கட்சி இருக்க வாய்ப்பு இருக்கு ஆந்திரால அப்படின்ற கேள்வியும் இருக்கு இன்னொரு விஷயம் நம்ம பதவியேற்பு மேடையிலே பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடியும் சந்திரபாபு நாயுடுவும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியோட பேசிட்டு இருப்பாங்க ஆனா சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும் இல்ல நமக்கு சபாநாயகர் பதவி கிடைக்குமா நாடாளுமன்ற கிடைக்குமா அப்படின்னு ஏற்கனவே டிமாண்ட் பண்றாங்க சபாநாயகர் பதவி கொடுங்க எப்படி நிதிஷ் வந்து டெபிடி பி எம் கேட்டாரோ அதே மாதிரி இவரும் லோக்சபால சபாநாயகர் பதவி கொடுங்க அப்படின்ற டிமாண்ட் வச்சுட்டு இருந்தாரு இந்த மீட்டிங்ல இந்த பதவியேற்பு மேடையில ரெண்டு பேரும் சந்திச்சுட்டாலுமே சந்திரபாபு நாயுடுக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கு நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பாஜக பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பதவியை நாங்க தான் வச்சுக்குவோம் நாங்கதான் இந்த பதவி ரீட்டைன் பண்ண போறோம்ன்றதா உறுதியா இருக்காங்க ஏன்னா நாளைக்கு ஒருவேளை அரசு கவிழ்ப்பு அப்படின்ற இது வரும்போது சபாநாயகர் வந்து நம்மளோட கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ரீதியில பாஜக நினைக்கிறதாவும் இதே பக்கம் இன்னொரு கருத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா சபாநாயகர் ஆந்திரால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஆனா தெலுங்கு தேசம் கட்சிக்கு போகாது மாற பாஜக கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய தகுபதி புரந்தேஸ்வரி இவங்க அந்த தேர்தல ராஜமந்திரி தொகுதியில எம்பியா நின்னு ஜெயிச்சாங்க தான் இந்த வாட்டி பாஜக சபாநாயகர் பதவியை கொடுக்க போறாங்க அதனால இந்த வாட்டியும் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு ஏமாற்றம் தான் கிடைக்கும் இந்த இந்த டிமாண்ட்ல அப்படின்ற கருத்து ஆமா இதே பதவியேற்பு மேடையில இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்வும் நடந்தது நீங்க சொன்னது போல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மேடையில கடந்து போறாங்க அப்ப வெங்கையா நாயுடுக்கும் அமித்ஷாவுக்கும் வணக்கம் வச்சுட்டு போறாங்க அவரு நகர்ந்து போக முற்படும் போது அமித்ஷா அவங்கள ரொம்ப காட்டமா நிறுத்துறாரு ஒரு நிமிஷம் நிலுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அப்படிதான் இருக்கு அந்த டூன் நிலுங்க ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரிதான் இருக்கு கூப்பிட்டு ஏதோ கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துன தான் இந்த வீடியோவினுடைய காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு இது பெரிய விவாதத்தை சோசியல் மீடியால ஏற்படுத்தியிருக்கு சமீப காலமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தோல்வியாற்றதுக்கு அப்புறமா பாஜக தமிழ்நாட்டுல உட்கட்சியில பெரிய பூசல் இருக்கு பாஜகவினுடைய தலைமைக்கும் தமிழிசைக்கும் பெரிய கருத்து மோதல்கள் இருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய அது சம்பந்தமா எதுவும் கண்டிப்பு இருந்ததா இல்ல வேற எதுவும் கண்டிப்பா இல்ல வேற எதுவும் ஆலோசனையா அறிவுறுத்தலா அப்படின்றதெல்லாம் பல கேள்விகளோட சோசியல் மீடியால இந்த கண்டென்ட் ரொம்ப வைரலா போயிட்டே இருக்கு இதுக்கும் பிரஸ் மீட் கொடுப்பாங்க எப்படியும் தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்றத பாப்போம் ஏன்னா அவங்க வந்து என்ன பேசுனாங்கன்னு தெரியல அமித்ஷாவோட முகம் ரொம்ப இருக்கமா இருந்தது ரொம்ப கோபமா இருந்தது ஆமா தமிழிசை

மோகன் சரண் மாஜி அப்படின்றவரை சீக்கியமா தேர்ந்தெட்டு இருக்காங்க முன்னாடியே பல விவாதம் போயிட்டு இருந்தது ஒருவேளை அங்க பாஜக மூத்த தலைவரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் தான் இந்த வாட்டி ஒடிசா சீக்கமா வருவாரு அப்படின்ற விவாதம் போயிட்டு இருந்தது ஆனா இந்த வாட்டி தர்மேந்திர பிரதானுக்கு மறுபடியும் சென்ட்ரல் கேபினெட்ல ஒரு அமைச்சரவை அமைச்சரவை கொடுத்ததுனால இந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பு இல்லான் இந்த நிலைமையில தான் கட்சியோட மூத்த தலைவர்கள் ராஜ்நாத் சிங் பூபேந்திர யாதவ்லாம் கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு தனிப்பட்ட முறையில மீட்டிங் எல்லாம் வச்சு யாரை சீயமா தேர்ந்தெடுக்கலாம் அவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் வாங்கிட்டு இறுதியில மோகன் சரண் மாஜி அப்படின்றவரை சிஎம் டிக் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு பதவி ஏத்துட்டு ஒரு புது கவர்ன்மெண்ட ஃபார்ம் பண்ண போறாங்க அம்மா இந்த பதவி ஏற்புக்கு பின்னாடி மோகன் சரண் மாஜி பத்தி ஒரு ஆர்டிகள் படிக்க நேர்ந்தது இவர் இதுவரைக்கும் ஆஹ் அரசு குடியிருப்புல இருக்காரா இந்த கவர்மெண்ட் கோர்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியோட வீட்லதான் இவரு குடியிருக்காராம் அம்மா மனைவி இரண்டு மகன்கள் இருக்காங்க இவர் இவரு ஒடிசாவுடைய ஆ அறிவிக்கப்பட்டதே வந்து அவங்க குடும்பத்தை ஒரு லோக்கல் நியூஸ் சேனலை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துதான் அவங்க அம்மா சொல்றாங்க என்ன இதை பார்த்து எனக்கு மூச்சடைச்சு போச்சு என்னுடைய மகன் இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்க மனைவி சொல்லும் போது சொல்றாங்க நாங்க இவர் கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்காரு நிறைய பண்ணியிருக்காரு இந்த அரசு அமைய போகுது அதை இப்போ பாஜக அரசு அமையப்போகுது அப்படின்னு ஒன்னே ஒரு அமைச்சரவை பதவி கிடைக்கும் சட்டமன்றத்துல ஒரு அமைச்சரவை கொடுப்பாங்க அப்படின்னு தான் ஆனா நியூஸ் பாக்குறப்ப திடீர்னு சிஎம்மா வந்து மோகன் சரண் மாஜியா அறிவிச்சுட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல ஒரு மகன் வந்து எட்டாவது படிக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பிரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்து எங்கிட்ட ட்ரீட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் சிஎம் பையன் நீ எனக்கு ட்ரீட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா வெளியுடுக்கிருக்காங்க ஒடிசால மோகன் சரண் மாஜி வந்து பழங்குடிய நிலத்துல ஒரு முக்கிய தலைவர் அது மட்டும் இல்லாம நான்கு வாட்டி பாஜக எம்எல்ஏ வந்து இந்த வாட்டி போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு ஆனா இந்த அளவுக்கு ஜாக் பாட் அடிக்கும் சொல்லிட்டு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் அவங்க குடும்பமே அதான் சொல்றாங்க இப்ப ஆந்திரா ஒடிசா பேசியாச்சு அப்படியே பக்கத்துல இருக்கிற மகாராஷ்டிரா பத்தி பேசுவோம் மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி அந்த தேர்தல ஜெயிச்சாங்க உத்தவ் தாக்கரேட சிவசேனா அப்புறம் வந்து சரத்பாவோட தேசியவாத காங்கிரஸ் அப்புறம் இந்த மூணு கட்சிகளுமே சேர்ந்து போட்டிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க வரக்கூடிய சட்டசபை தேர்தலையும் சேர்ந்து போட்டியிட போறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இந்த நேரத்துலதான் ஒரு பெரிய ஒரு உட்கட்சி விரிசல் ஒரு கூட்டணி விரிசல் அந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு மகாராஷ்டிரால லெஜிஸ்லேட்டிவ் அசம்பியும் இருக்கும் மேலவையும் இருக்கும் உறுப்பினர்களும் இருப்பாங்க வந்து நான்கு இருக்கு இத ஃபில் தான் ஒரு பெரிய அரசியல் கோஷ்டி இருக்கு ஒரு அரசியல் பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறத தகவல் வருது என்னன்னா கூட்டணி இருக்காங்க இல்லையா உத்தவ் தாகர் சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இந்த நாலு சீட்டை ஃபில் பண்ணி ஆகணும் இவங்களுக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் வச்சு இவங்களுக்குள்ள பேசிதான் டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு எடுப்பாங்க ஆனா ஆனா இப்போ காங்கிரஸோட குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா எங்கள்ட கலந்து பேசாமலேயே உதவ் தாகரை தன்னிச்சையா அந்த நான்கு சீட்டுகளுக்கும் வேட்பாளர் அறிவு அறிவிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தை காங்கிரஸ் சொல்லியிருக்கு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவரா இருக்கிற நானா பட்டோலுமே வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து உத்தவ் தாக்கரே ரீச் பண்ண ட்ரை பண்ணேன் அவருக்கு பண்ணி பட் இக்னோர் பண்றாரு எங்கள்கிட்ட எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லாம இந்த நான்கு சீட்டுக்கும் தன்னிச்சைய அவர் வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு இது ஒரு பெரிய ஏமாற்றமாதான் இருக்குன்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு ஆனா இந்த இந்த தேர்தல முக்கியமான சம்பவம் சங்க்லின்ற தொகுதி இருக்கு இல்லையா மகாராஷ்டிரால சங்லியில உத்தவ் தாக்கரே இந்த மாதிரி ஒரு இதுதான் அங்கேயும் பண்ணாரு உத்தவ் தாக்கரே வந்து அவரோட வேட்பாளரா இருந்த சந்திரா பட்டியல தன்னிச்சையை அறிவிச்சிட்டாரு கூட்டணி விசாசனை இல்லாம தன்னிச்சையை அறிவிச்சிட்டாரு இதுக்கு காங்கிரஸ் கட்சி அந்த அளவு ரியாக்ட் பண்ணல சரி ஓகேன்ற மாதிரி சமரசம் சமரசமா போயிட்டு இருந்தாங்க எதிர்க்க வேண்டிய வீழ்த்த வேண்டிய வேண்டிய எதிர் ஆமா எதிர் வந்து வந்து வீழ்த்தனும் அப்படின்னு கண்டாயத்துனால சரின்னு சொல்லி கொஞ்சம் அஜெஸ்ட் பண்ணிட்டு சமரசம்னு போயிட்டாங்க இந்த நிலையில தான் காங்கிரஸ் தலைவரா இருந்த விஷால் பட்டேல் இல்ல நான் அப்படி விட மாட்டேன் நான் சுயேட்சையா அங்க போட்டிட்டு தீர்வேன் அப்படின்ற ரீதியில இந்த சங்கிலி தொகுதியில சுயேட்சையா போட்டிடுறாரு யாருக்கு அகேன்ஸ்டா போட்டிடுறாங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரே இறுதியில விசால் பட்டேல் ஜெயிஸ்டர் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் மகாராஷ்டிரால எதிர்கட்சி கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு போயிட்டு இருக்கா ஏன்னா ஆளுங்கட்சியிலேயே ஒரு பெரிய சலசலப்பு நம்ம அஜித் பவார் பார்த்தோம் ஏக்நாத் சிண்டே பாஜக கூட்டணில பெரிய சலசலப்பு போயிட்டு இருக்கு இதே நிலமையில எதிர்கட்சியில இருக்கும்போது வரக்கூடிய சட்டசபை தேர்தல்ல யாருதான் லீடிங்ல இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பயங்கரமா எழுதணும் இங்க அதே போல மகாராஷ்டிராவில காங்கிரஸ்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெளியே வந்து தேசியவாத காங்கிரஸ் அமைச்சாரு சரத்பவார் அந்த புதுசா புதிய கட்சி தொடங்கினதை வந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகி அவர் வந்து கொண்டாடுறாங்க மகாராஷ்டிரால சரத்பவார் கட்சியை சேர்ந்த அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அதுல சரத்பவார் முக்கியமா சில கருத்துகள் எல்லாம் பேசுறாரு நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்று இருக்கோம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு இருபத்தி வருஷமா நம்மளுடைய ஐடியாலஜி நம்மளுடைய சித்தாந்தத்தை இங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம இன்னும் விட்டுறக்கூடாது இன்னும் மூணு மாசத்துல மகாராஷ்டிராக்கு தேர்தல் வர இருக்கு சட்டமன்ற தேர்தல் அதுலயும் நம்ம போட்டிட்டு இதே மாதிரியான ஒரு பெரும் வெற்றிய ஆஹ் வெளியே காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை எதனுடைய அடிப்படையில சொல்றாரு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல நீங்க சொன்னது போல பத்து தொகுதியில சரத்பவாருடைய அஹ் தேசியவாத காங்கிரஸ் போட்டிட்டு அதுல எட்டு இடத்த வெற்றி பெற்றாங்க அஜித் பவார்ல வந்து அதாவது அவங்க ரூலிங் பார்ட்டியோட கூட்டணி கூட்டணியில இருக்காங்க அப்படி இருந்தும் அவரால் ஒரு இடத்ததான் வெற்றி பெற முடியுது அவருக்குதான் கட்சி சொந்தம்னு தேர்தல் ஆணையம் இருந்தது அவருக்கு தான் கட்சியின் சின்னமும் சொந்தம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இருந்தது அப்படி இருந்தும் அவர் ஒரு இடத்துலதான் வெற்றி பெற்றாரு இவங்க பத்துக்கு எட்டு இடத்துல வெற்றி பெற்றதுனால சரத்பவாருடைய கேம்ப்ல வந்து இன்னும் கொஞ்சம் உற்சாகங்கள்லாம் அதிகமாயிருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் சரத்பவார் இப்படி பேசுனதுன்னு சொல்றாங்க நிறைய பேர் இந்த பக்கம் மத்தியில இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆந்திரா இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கப்ப வடகிழக்கில் இருக்கக்கூடிய திரிபுரா மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய இதே மாதிரி தான் ஒரு உட்கட்சி முதல் பெருசா வெடிச்சிருக்கு ஒரு கூட்டணி கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய விரிசல் வெடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் திரிபுரால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தல் நடந்து அந்த ஆட்சி அமைச்சிருக்காங்க அதுல முக்கியமான எதிர்க்கட்சியா இருக்கிறது திப்ரா மோத்தா அப்படின்ற ஒரு கட்சி தான் அங்கே எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு வருது இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய நபர் வந்து அனிமேஷ் டபர்மா இந்த நபர் வந்து அந்த திப்ரா மோதா கட்சியினுடைய ஒரு முக்கிய நபராக இருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சாங்க இல்லையா இந்தியாவுக்கு அதுக்கு ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடிதான் இவங்க என்ன பண்றாங்க பாஜக கூட்டணின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அறிவிச்சு அவங்க கட்சிக்கு ஒரு ரெண்டு அமைச்சரவையும் வாங்குறாங்க அதுல இந்த அனிமேஷும் ஒரு அமைச்சரவை வாங்குறாரு அவருக்கு என்ன அமைச்சரவை கொடுக்குறாங்கன்னா வனத்துறை இலாக்கா குடுக்கறாங்க அது போக பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கொடுக்குறாங்க இத வாங்கிக்கிட்ட இவரு நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நடந்து முடிஞ்சு போட்டிலாம் போட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப என்ன சொல்றாரு அதிருப்திய தெரிவிச்சிருக்காரு இந்த துறை எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் எதிர்பார்த்தது வேற துறை ரொம்ப முக்கியமான துறை தான் எனக்கு வேண்டும் ஆஹ் வனத்துறை ஓகே ஏத்துக்கிறேன் இந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி டெக்னாலஜி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இன்னும் முக்கியமான துறை எனக்கு வேண்டும் நான் இத வந்து திருப்புராவுடைய முதல்வரான மாணிக் சாஹா அப்படி அவர்கிட்டயே வந்து நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த இலக்கா எல்லாம் வேண்டாம் எனக்கு வேற இலக்கா கொடுங்கன்னு அது கேட்கறதா இல்ல அதனால அடுத்தது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் நேரடியா சந்திக்க போறேன் உங்களுக்காக நான் கூட்டணியில வந்து சேர்ந்தேன் எனக்கு என்ன இப்படி ஒரு டம்மி கொடுத்துருக்கீங்க நான் மக்களுக்கு சேவை செய்யணும் இன்னும் நிறைய முக்கியமான இலக்காவை எனக்கு கொடுங்க அப்படின்றது தெரிவிக்க போறோம் கூட்டணியில இருக்காங்க அதுவும் தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு எட்டு நாளைக்கு முன்னாடி பாஜக கூட்டணியில சேர்ந்திருக்காங்க அங்க கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டு இருக்கு இது என்னென்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்துதுன்றதை பார்ப்போம் ஏற்கனவே வடகிழக்கு வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் அகைன்ஸ்டான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு மணிப்பூர் மணிப்பூர் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அங்கே அகேன்ஸ்டா இருக்கு இப்போ இந்த பிரச்சனையும் எழுந்திருக்கு என்னென்ன நடக்குதுன்றத பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக பிரச்சாரம் பண்ண விதம் நாடளவில் பெரிய சர்ச்சையை வெடிச்சது பிரதமர் மோடியே நிறைய இடத்துல மதவாத பிரச்சாரத்தை பண்ணாரு பிரிவினைவாத பிரிவினைவாத பிரச்சாரம்லாம் நிறைய பண்ணாங்க ஒரு கட்டத்துல மோடியே வந்து தன்னை வந்து பயாலஜிக்கலா பறக்கல அப்படின்ற ரீதியில அறிவிப்புலாம் பண்ணாரு இந்த தேர்தல் நடக்கும் போதே

ஒருவேளை மோடி வரல அப்படின்னா நிதின் கட்கரி வாய்ப்பு இருக்கு நிதின் கட்கரி ஆர் எஸ் எஸ் பயங்கர ஆதரவாளர் அவர்தான் அடுத்தது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருந்தோம் ஆமா இந்த சமயத்துலதான் தேர்தல் நடந்து முடிக்கிற வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் அப்பெல்லாம் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து ரொம்ப அமைதி காத்தாரு பொறுமையா இருந்தாரு இவங்க என்ன சேற்ற வாரி இறைச்சாலும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார் அப்படின்ற தோணில தான் சொல்ல வேண்டியதா இருக்கு இப்ப தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்து ஒரு கூட்டணி ஆட்சியா மெஜாரிட்டி கூட இல்லாம பாஜக வந்து கூட்டணியினுடைய தயவோட ஆஹ் நிதிஷ் சந்திரபாபு நாயுடு தயவுனுடைய ஆட்சி அமைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஆட்சி அமைச்சு உடனடியா அமைச்சரவை எல்லாம் பதவி ஏத்துக்கிட்டு ஒரு பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க இப்பதான் பொறுமையா மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து ரொம்ப முக்கியமான பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மோடியின் கேரண்டி அப்படின்றது வந்து தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது இதுல அவங்க வந்து திளைத்து போயிட்டாங்க அந்த அந்த உற்சாகத்துல அப்படியே சந்தோஷமா மிதந்துகிட்டு இருந்தாங்க யாரும் களத்துல இறங்கி வேலை செய்யல அதனாலதான் இந்த தோல்விக்கு காரணம் அது போக இந்த நம்பிக்கை வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாம பாஜகவினுடைய நிர்வாகிகளுக்கே இருந்தது அந்த அந்த ஒரு ஒரு இது வந்துடும் இல்லையா ஒரு கான்பிடன்ஸ் ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க அந்த வந்ததுக்கு அப்புறமா தான் அதனாலதான் இந்த தேர்தல்ல பாஜக தோல்வியை சந்திச்சிருக்கு

இத்தனை ஆண்டு காலமா பாஜகவுக்காக உழைத்த எம்பிக்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க பாஜக அதன் காரணமா தான் இந்த பெரும் தோல்வியை பாஜக பெற்றிருக்கு குறிப்பா மகாராஷ்டிரால அஜித் பவார்கிட்ட நம்ம கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல நமக்கு ஏற்கனவே அங்க பெரும்பான்மை இருக்கு அப்படி இருக்கப்ப எதுக்கு அஜித் பவார் கூட போறீங்க இந்த மகாராஷ்டிரால சமீபத்துல சமீபத்தில் நடந்த அஜித் பவாரினுடைய அரசியல் காரணமா அங்க பெரிய அதிருப்தி நிலவிட்டு இருக்கு அந்த சமயத்துல போய் நம்ம எதுக்கு அஜித் பவார்கிட்ட நீங்க போயிருக்கணும் பாஜக போயிருக்கணும் அங்க போனதுனாலதான் மகாராஷ்டிரால பாஜக பெரும் தோல்வியை சந்திச்சது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இது போக ஆர் எஸ் எஸ் சேவகர்கள் அவங்களுடைய தயவெல்லாம் பாஜக வந்து உதறி தள்ளிடுச்சு அவங்களுடைய எல்லாம் ஏத்துக்கல அவங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் பாஜக வந்து எடுத்துக்கல அதனாலதான் பாஜக இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு அதே போல இந்த மதவாதம் பிரிவினைவாதம் எல்லாம் பேசியிருக்கவே கூடாது அரசியல்ல ஒரு எதிர்கட்சி இருக்குன்னா அது எதிர்கட்சி தான் எதிரி கிடையாது நீங்க உங்களை தனியா ஒரு எதிரியா சித்தரிக்க கூடாது ஆஹ் அவங்களுடைய கருத்து கூட முரண்படுங்க அந்த கருத்துக்கு இன்னொரு கருத்தை வைங்க அந்த கருத்துக்கு மேல் நோக்கி என்ன பண்ணலாம் அப்படிதான் போயிருக்கணும் இப்படி பல்வேறு காரணங்கள் தான் பாஜகவின் தோல்விக்கு காரணம் அப்படின்னு மோகன் பகவத் சொல்லியிருக்காரு ஆர் எஸ் எஸ் பத்திரிகையிலயும் சில தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு இது அடிப்படையாச்சு இத பாஜக அப்படின்ற ஒரு கட்சிக்கு சொல்றாரா இல்ல பிரதமர் மோடியை டேரக்டா தாக்குறாரா அப்படின்ற தெளிவா தெரியல பட் இருந்தாலுமே பிரதமர் மோடி இந்த கருத்துக்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற கட்டாயத்துல இருக்காரு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு இதே போல பிரதமர் மோடி பதவி ஏத்துக்கிட்டாரு இல்லையா அன்னைக்கு ஜம்முல இருக்கக்கூடிய ரியாசி அப்படின்ற மாவட்டத்துல ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதல் நடந்தது ஆமா யாத்திரிகள் அதான் கோவில் கோயிலா போயிட்டு வணங்கிட்டு வர நபர்கள் வந்து அவங்க ஒரு பேருந்துல போறாங்க அந்த பேருந்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடக்குது அதுல பத்து பேர் வந்து உயிரிழக்கிறாங்க முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைகிறாங்க இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது இந்த சமயத்துல இன்னைக்கு அதாவது நேற்று லேட் நைட்ல கத்துவா மாநிலம் கத்துவா மாவட்டம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது ஜம்முல கத்துவா மாவட்டம் அந்த மாவட்டத்துல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு இதுல ஒரு சிஆர்பிஎஃப் கொல்லப்பட்டிருக்காரு ஆஹ் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இது போக காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்படுது பிரதமர் வந்து பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தொடர்ந்து மூன்று நாட்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு இவர் பிரதமருடைய பதில் என்னவா இருக்கு இல்ல பிரதமருடைய கருத்து என்னவா இருக்கு இதுல அவர் ஏன் இன்னும் வந்து அமைதியாவே இருக்காரு எப்ப இதுல பேச போறாரு பிரதமர் எப்ப தீவிரவாத தாக்குதல் குறித்து பேச போறாரு அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஓகே இருவு இப்போ நம்ம இந்தியால நடந்த பல அரசியல் சம்பவங்கள்லாம் பார்த்தோம் இப்ப அப்படியே நம்ம வந்து சர்வதேச அளவுல நடந்த சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசலாம் அமெரிக்கால அங்க ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடனுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட பையனா இருக்கக்கூடிய ஹண்டர் பைடன் ஹண்டர் பைடன் மேல ஒரு கேஸ் இருந்தது அந்த என்ன கேஸ்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு துப்பாக்கி வாங்கியிருக்காரு அங்கெல்லாம் எப்படின்னா இந்த அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அந்த பெட்ரல் ஃபையர் ஆர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பாப்பாங்க இல்லையா ஏன்னா எல்லாம் நிறைய நடக்கும்போது ஸ்ட்ரிக்டா பாப்பாங்க துப்பாக்கி ஒரு இடத்துல வாங்கும் போது அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் அந்த ஃபார்ம்ல ஒரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு போதை பழக்கம் உள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க அதை வந்து நீங்க பதில் சொல்லிதான் நீங்க உண்மைய சொல்லி துப்பாக்கி வாங்குற மாதிரி இருக்கும் கண்டர் வந்து இதே மாதிரி துப்பாக்கி வாங்கியிருக்காரு இந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா போதை பழக்கம் உள்ளதா அப்படின்றதுல அதுல வந்து நோய் எனக்கு போதை பழக்கமே கிடையாது சொல்லி துப்பாக்கி வாங்கிட்டாரு ஆனா என்ன வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னா அவர் துப்பாக்கி பயன்படுத்திய நாட்கள்ல போதைக்கு அடிமையானது அப்படின்ற ஒரு உண்மை வந்து இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது எப்படி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹண்டர் பைடனோட அண்ணனா இருந்த பியூ பைடன் வந்து கேன்சரால இறந்துட்டாரு அதுக்கப்புறம் தான் ஹண்டர் பைடன் அதிகமா போதை பழக்கத்துக்கு உள்ளாகிறாரு அவர் போதை பழக்கத்துல இருக்கும் போதே துப்பாக்கி வாங்கினதுக்கான ஆதாரங்கள்லாம் நிறைய சிக்கி இருக்கு துப்பாக்கி வாங்கும் போதே துப்பாக்கி கையில் இருக்கும் போதே அவரு அனுப்பின மெசேஜஸ் இந்த போதை போதையில இருக்கிற மாதிரி அவரை அனுப்புற போட்டோஸ் எல்லாமே வசமா மாட்டிட்டு இப்போ வந்து அந்த கேஸ் வந்து எங்க நடந்திருக்குன்னா அதிபர் பைடன் இருக்காரு இல்லையா அவரோட சொந்த மாநிலமான டெலவர் அப்படின்ற இந்த கேஸ் நடந்திருக்கு இந்த கேஸ்ல ஹண்டர் பைடனை வந்து குற்றவாளி அப்படின்ற ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க ஒரு அங்க வந்து ஒரு பன்னிரெண்டு பேரு ஜூரஸ் இருந்தாங்க அந்த ஜூரஸ் எல்லாம் சேர்ந்து இல்ல இதுல வந்து ஹண்டர் பைடன் குற்றம் பண்ணியிருக்காரு அவர் வந்து பொய் சொல்லி தான் துப்பாக்கி வாங்கியிருக்காரு இதனால வந்து இந்த துப்பாக்கிய சட்டவிரோதமா கைய கையில வச்சிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம பெட்ரல் ஏஜென்சியை ஏமாத்தி பொய் சொல்லியிருக்காரு அப்படின்ற பல குற்றச்சாட்டுலேயும் இவர் வந்து குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய அடியா தான் பாக்குறாங்க ஏன்னா இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஜோ பைடனோட ரயிலா இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் நியூயார்க்ல இந்த மாதிரி குற்றவாளின்னு தீர்ப்பு சொன்னாங்க அது வந்து ஒரு பெரிய ஹஸ்மணி கேஸ் ஆபாசப்பட நடிகை வழக்குல தீர்ப்பு சொன்னாங்க இப்போ அதே மாதிரி ஒரு தீர்ப்பு ஜோ பைடனோட பையனுக்கு வந்ததுதான் ஒரு மாபெரும் ஒரு செய்தியா இருக்கு இதுல என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் பதவியில இருக்கும் தன்னுடைய மகன் குற்றவாளியா அறிவிக்கப்பட்ட ஒரே அதிபர் வந்து ஜோ பைடன் தான் இந்த மாதிரி பல வரலாறுகள் ஜோ பைடனுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் தேர்தல் நடக்கிற சமயத்துல நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதை வந்து பைடன் எப்படி கருத்து சொல்லியிருக்காருன்னா அதாவது தீர்ப்பு சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு வந்து இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு தண்டனை விபரம் சொல்லுவாங்க இந்த தண்டனைக்கு அதிகபட்சமா சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் ஹண்டர் பைடன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிரைம் எல்லாம் பண்றாரு அதனால கொஞ்சம் தண்டனை கொஞ்சம் தான் கிடைக்கும்ன்ற மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற ஜோ பைடன் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து இந்த நாட்டோட அதிபரா இருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் ஒரு தந்தையும் கூட சோ என்னதான் இருந்தாலும் இந்த தீர்ப்ப நான் வரவேற்கிறேன் அமெரிக்காவோட ஜுடிஷியல் ப்ராசஸ் நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்ற கருத்து சொல்லியிருக்காரு கண்டர் பைடனும் இதுக்கு வந்து அப்பீல் போறதா ஒரு செய்தி வந்திருக்கு நமக்கு இப்படி அமெரிக்காவில பெரிய புயலே கிளம்பி சூறாவளியாக வீசிக்கிட்டு இருக்கப்ப குவைத்ல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு குவைத்துல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுல ஒரு நாற்பது பேர் கிட்ட பலியாயிருக்காங்க ஐம்பது பேருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயம் அடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விபத்துல ஒரு ஐந்து இந்தியர்கள் சிக்கியிருந்ததா முதல்ல தகவல் வந்தது ஆஹ் ஐந்து இந்தியர்களும் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் யார் அப்படின்ற விவரம்லாம் தெரியாம இருந்தது இப்ப சமீபத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பில்டிங் விபத்துக்குள்ளான அந்த பில்டிங் வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்த நபருக்கு சொந்தமானது இந்த விபத்துல சிக்கி இருந்தாதான் அஞ்சு பேர் சொன்னோம் இல்லையா இந்தியர்கள் அந்த ஐந்து பேருமே கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க அஞ்சு பேருமே வந்து இப்ப உயிர் இழந்திருக்காங்க அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் நடந்து வந்துட்டு இருக்கப்பவே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இறந்தவங்களுக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் நம்மளுடைய தூதர் வந்து சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க இன்னும் டீட்டெயில்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போல இந்தியன் எம்பசியிலிருந்து அவசர உதவிக்கான எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னும் கூடுதலா என்னென்ன சம்பவங்கள் நடக்குது என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் அங்க இருக்கு நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி அழகு நன்றி அறிவு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு